Dear students, I am Manohar. In the video, we will see the 10th Max Chapter 3 la, Exercise 3.14 la, Question Number 4. Question read pandren paarenga. If alpha beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 by 7, find the value of a. A yude value enna endradha kandupidinga appdi irukanga. First இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லிருக்காங்க கிளியர் அப்ப நான் அதை அப்படி எடுத்துறேன் ஆல்பா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சரியா இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 7x2 ax 2 0 இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க x ஸ்கொயர் டம் இருக்கு ஒரு x டம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கதனால இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்குது அதனால நான் என்ன செய்யப் போறேனா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ax ஸ்கொயர் + bx + c = 0 இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஜெனரல் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன x க்கு முன்னாடி b இருக்குது கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம என்ன சொல்றோம் c னு சொல்றோம் அப்ப நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல இந்த a வேல்யூ கண்டுபிடிக்கணும் b வேல்யூ கண்டுபிடிக்கணும் c வேல்யூ கண்டுபிடிக்கணும் கிளியர் அப்ப a வேல்யூன்றது x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள வேல்யூ தான் என்ன சொல்றோம் a னு சொல்றோம் அப்ப a equal to x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு 7 இருக்குதனால அது a வந்து 7 னு எடுத்து விடுறோம் x க்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்ன சொல்றோம் b னு எடுத்து விடுறோம் இங்க x க்கு முன்னாடி a இருக்குதனால b equal to a சரியா b உடைய வேல்யூ வந்து a னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2 கொடுத்திருக்காங்க அத வந்து என்ன செய்றேன் c னு எடுத்துக்கிறேன் c equal to 2 இப்போ நமக்கு சம்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல இருந்து நான் a b c வேல்யூ என்ன செஞ்சிருக்கேன் எடுத்து எழுதி இருக்கேன் இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் என்ன கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது என்னதுன்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு சொல்லிருக்காங்க அப்ப சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு ரூட்ஸ் என்ன ஆட் பண்ணனும் அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ இதுதான் ஃபார்முலா இப்போ மைனஸ் பி பை ஏ அப்படின் போது பாருங்க மைனஸ் பியுடைய வேல்யூ ஏன்ட்டு தெரியும் பை ஏவுடைய வேல்யூ வந்து 7 அப்போ மைனஸ் ஏ பை 7 தான் ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய வேல்யூ கிளியர் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் அப்படின்னாலே ஆல்பாவும் பீட்டா என்ன சொன்னால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஆல்பா இன்ட்ரு பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து சி பை ஏ சி உடைய வேல்யூ 2 தெரியும் ஏ உடைய வேல்யூ வந்து 7 இதை சிம்பிளை பண்ண முடியாது அப்போ 2/7 தான் என்னது ஆல்பா பீட்டாவுடைய ரூட்ஸ் சரியா இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் செய்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு சம்மில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பீட்டா மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 13/7 இது சம்மில் கொடுத்துருக்க கண்டிஷன் இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க இப்போ இந்த பீட்டா மைனஸ் ஆல்பா வச்சு நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது சரியா அப்போ இந்த பீட்டா மைனஸ் ஆல்பான்ற டேமை நம்ம வந்து எப்படியாச்சும் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா டேம் மாற்றினா தான் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஏவுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனில் பீட்டா மைனஸ் ஆல்பான்ற டேமை வந்து நான் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டான்ற டேம்க்கு என்ன செய்ய நான் மாற்றணும் கிளியர் அப்போ ஃபஸ்ட் என்ன செய்கிறேன்னா இதனுடைய சைன் வந்து என்ன செய்கிறேன் ரெண்டு சைடும் சைனை சேஞ்ச் பண்ணுறேன் அவன் ப்ளஸ் பீட்டான்றது மைனஸ் பீட்டாவாக கிடைக்கும் ப்ளஸ் ஆல்பான்றது சாரி மைனஸ் ஆல்பான்றது ப்ளஸ் ஆல்பாவாக ஆயிரும் இங்கே வந்து மைனஸ் இருக்குது ப்ளஸ் 13/7 சரியா ரெண்டு சைடாக வச்சுருக்கேன் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் அது மைனஸ் அப்படின்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் பாருங்கள் இந்த ப்ளஸ் ஆல்பா முன்னாடி எழுதிடுறேன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 13/7 கிளியர் இப்போ இதை ரெண்டு சைடாக நினச்சிருந்தா ஸ்கொயர் எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா எல்லாமே ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா டேம் கொண்டுறதுக்காக தான் இப்படி மாற்றுறேன் இப்போ ரெண்டு சைடாக நினச்சிருந்தா ஸ்கொயர் எடுக்க போகிறேன் இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ இந்த சைடு ஸ்கொயர் எடுக்கும்போது நான் இந்த சைடு நினச்சா ஸ்கொயர் எடுத்தாங்கன்னா அப்போ 13/7 ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ பாருங்கள் இது வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் சைடில் எழுதிருக்கேன் பாருங்கள் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்னதுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து என்னதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் ஃபார்முலா இப்போ ஏக்கு பதிலாக ஆல்பா இருக்குது பிக்கு பதிலாக பீட்டா இருக்கிறதுனால ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்ட்டு நினச்சி காப்பி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் ஆல்பா பீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நினச்சினோம் இன்னும் சிம்பிளை பண்ணி மாற்றி எழுதணும் அதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா
ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுறேன். இதில் ஆல்பான்றது ஏ, பீட்டான்றது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நினச்சிருக்கேன், அது ஃபார்முலாவே எழுதியிருக்கேன், ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆல்பா பீட்டா, கிளியர். இப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். எதுக்குன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்காக நினச்சேன். இதிலிருந்து ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது இந்த ப்ளஸ் டூ ஆல்பா பீட்டா வந்து ஈக்குவல் டு இந்த சைடில் போகும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ப்ளஸ் டூ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மைனஸ் டூ ஆல்பா பீட்டான்னு கிடச்சிட்டு அவங்க என்ன இருக்குது, ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், கிளியர். இப்போ இந்த ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ என்ன சொல்கிறேன், இதில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேலை என்ன பாருங்கள், இந்த வேலையை அப்ளை பண்ணுறேன். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பீட்டா, அடுத்த அப்புறம் ரிமைனிங் இன்னொரு மைனஸ் டூ ஆல்பா பீட்டா இருக்கிறதுனால மைனஸ் டூ ஆல்பா பீட்டா, கிளியர். இப்போ இந்த வேல்யூவை என்ன சொல்கிறோம், இதில் அப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது ஆல்பா ப்ளஸ் பீட்டா டேம் கிடச்சிட்டு, இது ஆல்பா பீட்டா டேம், இதுதான் ஆல்பா பீட்டா டேம் கிடச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன நினைச்சலாம், சிம்பிளை பண்ணும்போது நம்ம ஏயுடைய வேல்யூ என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த டேமை இதில் அப்ளை காப்பி பண்ண போகிறேன் பாருங்கள். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸ் டூ ஆல்பா பீட்டா மைனஸ் டூ ஆல்பா பீட்டா ரெண்டில் மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டும் ஆட் பண்ணி மைனஸ் என்ன போடலாம், அப்போ ஃபோர் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 13/7 ஹோல் ஸ்கொயர், கிளியர். இப்போ பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன வேல்யூ அப்படின்னா -a/7 ஹோல் ஸ்கொயர். ஆல்பா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ -a/7, இங்கே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், -4 இன்று ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2/7, கிளியர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சுருக்கேன், இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து 13 ஸ்கொயர் அப்படின்போது இந்த ஸ்கொயர் வந்து 13 கொண்டு 7 கொண்டு, 13 ஸ்கொயர் அப்படின்போது 169, 7 ஸ்கொயர் அப்படின்போது 49, கிளியர். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து ஏக்கு உண்டு 7 உண்டு, அதுமாதிரி மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு மேலே என்ன கிடைக்குன்னா, 8/49 மைனஸ் இந்த ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது, அப்போ 4 × 2 அப்படின்போது 8/7 ஈக்குவல் டு 169/49, கிளியர். இப்போ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள ரெண்டு வேலையை நினச்சலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே பேஸ் சேமாக இல்லை, அப்போ கண்டிப்பாக எல்சியும் எடுக்கணும். அப்போ பேஸ் சேமாக ஆகணும் அப்படின்னா நான் பாருங்கள், இந்த இங்கே 49 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இந்த சைடும் பேஸ் 49 ஆகணும், எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 7 = 49, அப்போ பேஸ் சேமாகிருது. அப்போ கீழே 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அதேக்கு மேலே நினச்சேன்னா 7 கொண்டு கண்டிப்பாக நினச்சேன்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு பேஸ் வந்து என்ன இது சேம் ஆயிடுது. அப்போ பேஸை வந்து நினச்சேன் காமனாக எடுத்துக்கிறேன், பேஸ் வந்து 49, கிளியர். இப்போ பாருங்கள், a² 8 × 7 = 56, அப்போ -56, கிளியர். இதிலேயே நான் எல்சியம் எடுத்துட்டேன், 7 × 7 மல்டிப்ளை பண்ணும்போது 49 கிடைக்கிறதுனால நினச்சேன், 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால மேலேயும் 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது பேஸ் சேம் ஆயிடுது. பேஸை காமனாக எடுத்துகிட்டு மேலே உள்ள வேலையை நினச்சேன் சப்ட்ராக்ட் பண்ணுறேன், ஈக்குவல் டு 169/49. இப்போ ஈக்குவல் டு கீழே வந்து பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு வேல்யூ வச்சுலாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, a² -56 = 169. இப்போ அந்த -56 அந்த சைடு போகும்போது +56 கிடைச்சு, அப்போ a² = 169 + 56. 169 56 ஆட் பண்ணால் 225, a² = 225, கிளியர். இப்போ இதிலிருந்து ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்போது a = ±√225, சரியா. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, a = ±15, சரியா. அப்போ ஏல நமக்கு எத்தனை வேலி கிடைக்குன்னா, ரெண்டு வேலி கிடைக்குது, ஒன்று +15 இன்னொன்று -15. இப்போ நம்ம சம்பளம் ஏ தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதோட நினச்சிக்கிறேன் முடிச்சுக்கிறேன். இதான் ஆன்சர், தேங்க்யூ.